தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வந்து எதற்காக விஜய்க்கு ஆதரவு? நீங்க பாட்டில் பிரியருக்கு ஒரு பகுத்தறிவை ஊட்டி ஒரு அரசியல் மாற்றத்திற்கு ஒரு தலைவனை பார்க்கின்ற பொழுது முன்னாடி வந்து நிற்கிறார் விஜய். விஜயகாந்தனுடைய எண்ணங்களையும் புரட்சி தலைவருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருத்தாளமிக்க வீரம் விவேகம் நிறைந்த ஒரு தலைவனாக உருவெடுப்பார் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எதிர்பார்க்கிறது. இதே விஜய் அவர்கள் தான் நீங்கள் லியோ பட பாடல் வரிகளுக்காக எடுத்தீங்க. பத்தாவது பாடுற நான் குடிக்க, அண்டால குண்டா தேர்ச்சடிக்க, பத்தை வச்சு புகையை விட்டா பவர் கிக்கு, இப்படி இல்லாமல் வரி வைப்பாங்க. நீங்களாம் ஒரு நடிகரா? அண்ணன் தம்பிங்க, தட்டி கொடுப்போம் தட்டிக்க கேட்போம். அந்த படம் அந்த பாட்டு வந்த உடனே பீப் சவுண்டு போட்டாரா இல்லையா? விஜய்க்கு அரசியல் செட் ஆகுமா? அவர் திராவிட கட்சிகளோட அந்த போட்டிகளை வந்து சமாளிச்சிருவாரா? நாங்களே அவருக்கு பின்னாடி நிற்கும் போது பார்களே, அரசியல் பயிற்சி பட்டாரு, டாஸ்மாக் கடைகளே கிளைகள், புதுசாக கிளையை அவர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. பாரெல்லாம் விஜயின் முழக்கம், பாராளுமன்றத்திலே 2024 விஜயின் இடி முழக்கம் அங்கே கேட்கும். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்பயுமே ஸ்டடி தான். சார், நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது உறுதியாயிடுச்சு. அவரோட கட்சியை பதிவு செய்யும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வந்து விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. எதற்காக விஜய்க்கு ஆதரவு? அந்த 7 கோரிக்கைகளையும் அப்படியே சொல்லிவிடுங்க. 7 கோரிக்கையை சொல்ல முடியாது. அதில் என்ன சொல்லியிருக்கிறேன், 5 கோரிக்கையை சொல்லுவேன், 2 கோரிக்கை அவர்கிட்ட தான் சொல்லுன்னு இருக்கேன். நீங்கள் அதில் வாங்கணும்னு நினச்சிட முடியாது. அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலை, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கட்சி சங்கத்துடைய கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியுன்ற நிலைமை ஒரு 15 காலமாக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்திருக்கும். கொடியை பிடிச்சி கோஷம் போடணும்னா நாங்கள் இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. கட்டிங்கை போட்டு குடித்து ஏதோ அரசாங்கத்தை கஜானாவை நிரப்புவோம், அவங்க இந்த செலவினங்கள் ஊழியர்கள் சம்பளம்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு நாங்களும் குடும்பத்தை மறந்து கோட்டைக்காக கொட்டி கொடுத்தாலும் 8,00,000 கோடி கடலில் முதல் மாநிலமாக முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இது சரிப்பட்டு வராதுங்கிற நிலைமையில் தான் விஜய் அவர்களை வந்து நாங்கள் அரசியலுக்கு ஒரு தகுதியான கரெக்டான வயசு, சரியான வயசு 50 மேலே வந்துருச்சு. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவம் நிச்சயமாக சிறப்பாக ஒரு மறு பிம்பமாக விஜயகாந்தனுடைய எண்ணங்களையும் புரட்சி தலைவருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க, உணர்வு மிக்க, கருத்தாளமிக்க, வீரம் விவேகம் நிறைந்த ஒரு தலைவனாக உருவெடுப்பார் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எதிர்பார்க்கிறது. விஜயோட கட்சி பேரை திராவிடம்ன்ற பேர் வந்து இடம்பெறாது அப்படின்றாங்களே, அதை வந்து சில பேர் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க. என்ன பேர் இடம்பெறுதோ இல்லையோ, ஆனால் தமிழன், அதாவது இதுவரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மண்ணில் இருந்தவங்களால் மட்டும்தான் மதுவிலக்கை சாத்தியப்படுத்தி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. 8 முதலமைச்சர், 1-2 கிடையாது. இந்தியாவிலேயே மதுவிலக்கு அமல்படுத்திய மாநிலமாக இருந்தது, முதல் மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு. அதில் 8 முதலமைச்சர்கள் மது இல்லாமல் ஆட்சி செய்தவர்கள். குமாரசாமி ராஜா, ராஜபாளையம் குமாரசாமி ராஜா, விருதுநகர் காமராஜர், கடலூர் சுப்பராயலு, நாமக்கல் சுப்பராயன், ஒசூர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரம், நம்ம மீஞ்சூர் பக்தவச்சலம், ஓமந்தூரா ரெட்டியார் திண்டிவனம், அற்புதமான இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் அற்புதமாக அவங்க ஆட்சி செஞ்சுருப்பிருக்காங்க. மதுவில்லாமலும் ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டி சென்ற முதல்வர்கள், மதுவே இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது என்று நிரூபித்து காட்டி கொண்டிருப்பவர்களோடு இனிமேல் மல்லுக்கட்ட தயாராக இல்லை. ஏன்னா இவங்க ஒன்று யாருக்காவது விசுவாசம் இருக்கும், மது பழக்கம் இல்லாதவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா மதுப்பிரியர்களுக்கு உண்மையாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் உண்மை இல்லாமல் ரெண்டு பேருக்கிட்டையுமே இவங்க நடித்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று தேவைப்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். நாங்களும் பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் மண்ணில் பிறந்தவன், அதுவும் ஐயா தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு, அவர் பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டினார், பாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டி கொண்டிருக்கின்ற கும்பகோணத்தில் குடிகாரர் மாநாடு கண்டவர் தந்தை பெரியார். கும்பகோணத்தில் 1963 ஜனவரி 21 குடிகாரர் மாநாடு கண்டவர் தந்தை பெரியார். அவருடைய பேரன் செல்லப்பாண்டியன் இன்னைக்கு பாட்டில் பிரியருக்கு ஒரு பகுத்தறிவை ஊட்டி ஒரு அரசியல் மாற்றத்திற்கு ஒரு தலைவனை பார்க்கின்ற பொழுது முன்னாடி வந்து நிற்கிறார் விஜய்.
ஸோ இதே விஜய் அவர்கள் தான் நீங்கள் லியோ பட பாடல் வரிகளுக்காக எடுத்தீங்க. பத்தாவது பாடுற நான் குடிக்க, அண்டால குண்டா சேர்ஸ் அடிக்க, பத்தை வச்சு புகையை விட்டால் பவர் கிக்கு, இப்படி இல்லாமல் வரி வைப்பாங்க. நீங்களாம் ஒரு நடிகரா, உங்களை நம்பி இளைஞர்கள் கூட்டம் இருக்கே அப்படின்லாம் திட்டினீங்களே. அவர் கடைசி ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு. அந்த இடத்துல தான் அங்கே விஜய் உடனே அந்த படத்துடைய விமர்சனங்கள் வந்தப்போ, அண்ணன் தம்பிங்க ஏன் அவர் யார், இந்த மண்ணில் பிறந்தவங்க முதலே சொல்லியாச்சு, தமிழ் மண்ணில் பிறந்தவங்க, நாங்கள் தட்டி கேட்போம், தட்டி கொடுப்போம், தட்டி கேட்போம், அது எங்களுடைய உரிமை, அது அவர் கேட்கக்கூடிய உரிமை. அந்த படம் அந்த பாட்டு வந்த உடனே பீப் சவுண்டு போட்டாரா இல்லையா, ஒரு வல்கரான ஒரு அசிங்கமான வார்த்தையை மறைச்சாரா இல்லையா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இந்த தவறுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து இது தவறு நடந்ததுன்னு சொன்னாரா இல்லையா. அவர் அந்த விஷயத்தில் எல்லாமே திருத்திக்கிட்டார், திருத்தாமல், நீங்கள் சொல்கிறது திருத்தாமல் படத்தில் அப்படி தான் இருக்கும், நீங்கள் இஷ்டம்னா பாருன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லலாம். விஜய்க்கு அரசியல் செட் ஆகுமா, திராவிட கட்சிகளோட அந்த போட்டிகளை வந்து சமாளிச்சிருவாரா? ஏங்க நாங்க இருக்கங்க பாருகளே அரசியல் பயிற்சி பட்டது, அத்தனை பேரையும் பார்த்த நாங்களே அவருக்கு பின்னாடி நிற்கும் போது, பாருகளே அரசியல் பயிற்சி பட்டது, டாஸ்மாக் கடைகளே கிளைகள், 5400 கடைகள் புதுசாக கிளையை அவர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த அங்கே பாட்டில் வாங்கிட்டு இங்கே அரசியல் பேச ஆரம்பித்தாச்சுன்னா முடிஞ்சது. அதாவது ரொம்ப வசதியாக இருக்க ஓட்டு போட வர மாட்டான் ரொம்ப அதாவது இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தின்னு நான் சொல்லியாச்சு. மெயின் பிக்சரே நாங்கள் இங்கே வந்து நிற்கும் போது எங்களை தாண்டி யாருங்க அங்கே கூட்டவங்க, யார் கொடி குடிப்பா, யார் கோஷம் போடுவா, யார் அந்த கூட்டத்தை நிரப்புவா, அனைத்தும் அலைகடல் என்ன அதான் சொல்கிறல்ல, பாரெல்லாம் விஜயின் முழக்கம், பாராளுமன்றத்திலே 2024 விஜயின் இடி முழக்கம் அங்கே கேட்கும். அது என்ன, ரெண்டு கோரிக்கைகளை நேரில் தான் சொல்லுவேன் அப்படின்றீங்களே விஜய்ட்ட, அது என்ன அப்படி ரெண்டு கோரிக்கை, லைட்டாக ஏதாவது ஹிண்ட்டு கொடுங்க. அது எப்படி சொல்ல முடியும், தலைவனாக இருக்கேன்னா சில ரகசியங்களை காப்பாற்றித்தான் ஆகணும். பதவிப்பிரமாணம் எடுக்கும்போது ரகசியங்களை தான் ரகசியமாக தானே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனாக இருக்கிறவன் ரெண்டு ரகசியத்தை வச்சாதாங்க தலைவனாக நீடிக்க முடியும். நேரில் பார்ப்பேன்னு நம்புறீங்க, உங்களை கூப்பிடுவார் நம்புறீங்க உறுதியாக? அவன் பச்சை தமிழர், இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர், ஒரு அதாவது முற்போக்கு, அவர் காதல் படமாக எடுக்கலையே, அரசியல் சிந்தனை இளைஞர்களுக்கான சிந்தனையான படங்களில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. நான் ஏன் உங்களை விஜயகாந்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணேன், அந்த இதெல்லாம் உள்வாங்கியே படங்களில் பல படங்களில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். சரி, உங்கள் கோரிக்கையில் வந்து கடல் நீர்லேருந்து மட்டுமே மதுபானங்களை தயாரிக்க அனுமதிக்க வேண்டும், டாஸ்மாக் மது இருக்கும் வயதை வந்து 30 உயர்த்த வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து விஜய் நிறைவேற்றுவார் நம்புறீங்களா? நிச்சயமாக, அதாவதுங்க மதுக்கு பூரண மது விளக்குன்னு இவரே சொன்னார், மொத கையெழுத்துன்னு சொன்னார்னா நிச்சயமாக நான் ஆதரவை நான் வாசம் வாங்கிட்டு போயிடுவேன். அது சாத்தியம் கிடையாது. அதாவது நீங்கள் தான் சொன்னீங்களே ஏற்கனவே 8 சாத்தியப்படுறாங்க பண்ணியிருக்கே, இவர் வந்த உடனே முடியாது, ஏன்னா இது புறையோடி போய் கிடக்கு. ஒரு 40 காலம், 2003 டாஸ்மாக் சில்லறை விற்பனை துவங்கி 20 காலம் சீரழித்து வச்சிருக்கிறத வந்து உடனே வந்து பண்ணால், இப்போ அந்த குடிநோயாளிகள், அந்த குடியினால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த மனநோயாளிகள் அவங்களெல்லாம் மீட்டெடுக்கணும்னு குறைஞ்சது 2 3 ஆகும். சரி, அதனால் நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தல் வந்து பாரெல்லாம் நாங்கள் பேசுவோம், பாரெல்லாம் விஜய் முழக்கம் தான் இருக்கும். சரி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும்.